ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா நியூஸ் அப்டேட் 44க்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும், ஸோ அதே மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் அதுக்கான கேஸ் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி ஹியரிங் வருது, அதை பற்றின அப்டேட்டும், ஸோ பாஸ் அவுட் அண்ட் ஸ்பெஷல் கேசஸ்க்கு எப்போ எக்ஸாம்ஸ் நடக்கும், எந்த மந்த் நடக்கும் அப்படின்ற அப்டேட்டும் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ என்னோடய சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் அனானிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க, அந்த அப்டேட்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் அதாவது அவங்களுக்கு மார்க் எப்படி போட போகிறாங்கன்ற வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கல அவங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதாவது இப்போ இருக்கிற செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு ஆன்லைன் கிளாஸ், அதாவது வரப்போகிற ஃபைனல் இயர்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு ஷெடியூல்லாம் வந்துருச்சு, பட் ஆனால் டைமிங் மட்டும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ மந்த் வந்து 2 மாதம் இருக்கா அப்படின்றதுனால தான் அவங்க சாட்டர்டேஸ்லேயும் ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் மட்டும் அஃபிஷியலாக அண்ணா நியூஸ்கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ சாட்டர்டேஸும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் டைமிங் மட்டும் எவ்வளோ நேரம் இருக்கணும் ஒரு ஒரு கிளாஸஸும் அப்படின்ற மாதிரி மட்டும் வரல. ஸோ போர்ஷன்ஸ் எதனா குறைப்பாங்களா அதை பற்றின அப்டேட்ஸும் எதுவும் கிடைக்கல. ஏன்னா 2 மாதம், அதுக்கப்புறமா 2 நாள் கழித்து ப்ராக்டிக்கல் வந்துடும், நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வாய்ப்புகள் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரில. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஹியரிங் வந்து 10ஆம் தேதி வருது. அந்த ஹியரிங்கில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்றத பார்த்து தான் ஆன்லைன் எக்ஸாம் நடக்குமா இல்லை நவம்பர் டிசம்பரில் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சிசி சர்டிஃபிகேட் வந்துடும், அதை யூஸ் பண்ணி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கோ சப்போஸ் அவங்க எதாவது ஜாப்ஸ் போகிறதுக்கோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி என்ன முடிவு வரப்போகுதுன்றது நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதே போல் பார்த்தோம்னா பாஸ்ட் அவுட்டுக்கு ஸ்பெஷல் கேஸஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. என்னென்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் எக்ஸாம்ஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் நவம்பர் டிசம்பரில் ஷெடியூல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கிது. ஸோ இப்போ இருக்கிற அதாவது சப்போஸ் இப்போ இருக்கிற ஃபைனல் இயருக்கு அரியர் இருந்தால் அவங்களும் நவம்பர் டிசம்பரில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம்னா பாஸ்ட் அவுட்க்கும் ஸ்பெஷல் கேஸஸ்க்கும் அதே டைமிங்கில் தான், அதாவது நவம்பர் டிசம்பர் 2020 தான் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கிடைக்கிது. ஸோ பார்ப்போம், எக்ஸாம்ஸ் மேபி இருந்தால் நவம்பர் டிசம்பரில் தான் இருக்கும். ஸோ பாஸ்ட் அவுட்க்கும் ஸ்பெஷல் கேஸஸ்க்கும் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின எந்த கிளியர் அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா பாலிடெக்னிக் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் எப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து எக்ஸாம்ஸ் வைக்க போகிறாங்களோ ஸோ அவங்களுக்கும் அதே டைமிங்கில் தான் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். மேபி அவங்க நவம்பர் டிசம்பர் எக்ஸாம்ஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கும் அதே சமயத்தில் தான் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அரியராக இருந்தாலும் சரி கரண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரே மாதிரியான முடிவுகள் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த முடிவுகள் என்ன வரப்போகுதுன்றது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.